மத்திய அரசோட நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓசியன் டெக்னாலஜியில் ஜாப் வேகன்சி வந்து கேட்டுக்காங்க. இந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் உங்களுக்கு வந்து தாம்பரத்தில் அந்த வேகன்சி வந்து கேட்டுக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பிரிவுகளின் கீழே அந்த வேகன்சிஸ் வந்து கேட்டுக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஸோ ஒரு போஸ்ட் வந்து கேட்டுக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் ஒரு போஸ்ட்டு, மெக்கானிக்கல் மேரின் இன்ஜினியரிங்கில் ஒரு போஸ்ட்டு, தென் அகெயின் வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டு, தென் எலக்ட்ரிக்கல் அல்லது இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் ஒரு வேகன்சி வந்து கேட்டுக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்குண்டான குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஜாப் வைஸாக உங்களுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன், ஸோ என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும், ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து தனித்தனியாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சயின்டிஸ்ட் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி 50 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ பேச்சுலர் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ 60% வந்து மார்க் எடுத்திருக்கணும். ஸோ விரும்பத்தக்க தகுதி கீழே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த தகுதியில் இருக்க பட்சத்தில் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 16 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற போஸ்டிங் எல்லாமே உங்களுக்கு வந்து 2 வருஷம் 3 வருஷம், சில போஸ்டிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஜாப்புக்குண்டான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 1,31,100 216,600 வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த அடுத்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவில் கேட்டிருக்காங்க. ஸோ 40 வயசுக்குள்ள இருக்கணும், பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஸோ 60% வந்து மார்க் எடுத்திருக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் வந்து உங்களுக்கு வந்து மாறுபடும். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 67,700 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டுக்காங்க. சேலரி லெவல் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சு பார்த்துங்க. ஸோ இந்த ஜாப் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே நீங்கள் வந்து கட்ட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை வந்து பண்ணணும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸோ இந்த பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லிங்க் கிளிக் பண்ணி இந்த ஜாப்புக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும். கடைசி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7/9/2020 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் காப்பியை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு, ஸோ அந்த அப்ளிகேஷன் காப்பியோடு சேர்த்து உங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே நீங்கள் சேர்த்து வச்சு அனுப்பணும். ஸோ ஜெராக்ஸ் காப்பி எல்லாத்தையும் மறக்காமல் நீங்கள் வந்து கையெழுத்து போட்டுருங்க. ஸோ நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே சேர்த்து வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து படித்து பார்த்துங்க. இந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு ஆன்லைன் கடைசி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7/9/2020. ஸோ இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் காப்பியை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே சேர்த்து வச்சு இவங்க சொல்லக்கூடிய அட்ரஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இந்த ஹார்ட் காப்பியை நீங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 14/9/2020 அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தர நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.